ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜானிட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம செஞ்ச ஹோம்மேட் ஈஸ்ட் வச்சு சூப்பர் சாஃப்டான தான் செய்ய போகிறோம் போன எபிசோடில் ஈஸ்டோட ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் அந்த ஈஸ்ட் வச்சு பன் செஞ்சு காமிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த பனில் சுகர் இல்லை சோடா இல்லை நம்ம செஞ்ச ஹோம்மேட் ஈஸ்ட் மாத்திரம் இந்த மாவில் சேர்த்து இந்த சூப்பரான பன் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு அவனும் தேவையில்லை நம்ம கடாயில் வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க இந்த பன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க மைதா வேண்டானா நீங்கள் வந்து ஆட்டா மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவோட ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்க போகிறேன் உப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ரெண்டே ரெண்டு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கிறேன் இதில் சக்கரை எதுவும் சேர்த்துறது இல்லை சோடா எதுவும் சேர்த்துறது இல்லை நம்ம செஞ்ச ஹோம்மேட் மா ஈஸ்ட் மாத்திரம்தான் இதில் போடுறோம் சூப்பர் சாஃப்டாக இருக்க போகுது இப்போ உப்பு சேர்த்தியாச்சு அடுத்தது நம்ம செஞ்ச ஹோம்மேட் ஈஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த ஹோம்மேட் ஈஸ்ட் வந்து ட்ரை ஃபார்மில் நான் உங்களுக்கு காமிச்சேன் அதுக்கு முன்னாடி லிக்விட் ஃபார்மில் இருக்கும் ஸோ அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது இந்த மாவில் சேர்த்தி நான் வந்து ஈஸ்ட் பன் செஞ்சேன் ஸோ லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்திக்கிறேன் ட்ரையாக இருந்தது பவுடராக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்தது இதில் பால் சேர்த்தி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கால் கப் பால் நான் இதில் ஆட் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுறேன் கால் கப் பால் சேர்த்துனதுக்கு பிறகு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க இல்லைன்னா ஃபுல்லாகவே நீங்கள் பால் சேர்த்து மில்க் பன் மாதிரி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டேன் அடுத்தது இதை வந்து ஒன்ற அதாவது தொண்ணூறு நிமிஷத்துக்கு இப்படியே ரெஸ்ட் பண்ண விட போகிறோம் இந்த பவுல்லையே இருக்கட்டும் ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி தொண்ணூறு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க எந்த அளவுக்கு நம்ம ஈஸ்ட் அதில் ஆக்டிவேட் ஆகி எந்த அளவுக்கு அந்த மாவு நல்லா உப்பி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தொண்ணூறு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ உப்பி இருக்குன்னு உங்கள் விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் போகுது இப்போ இதை நல்லா எடுத்துட்டு உங்கள் ஒர்க்கிங் ஏரியாவில் போட்டு நல்லா இழுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அதாவது ஒரு பால் மாதிரி செஞ்சிடணும் இந்த பன்கு நம்ம அவனில் செய்கிறதில்லை கடாயில் வச்சு செய்கிறோம் அதுக்காக ஒரு பால் ஷேப்பில் இப்படி பண்ணியாச்சு அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக நெய் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்ல எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டு அடுத்தது அந்த கடாய்க்குள்ளே இந்த மாவு பால் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் போட்டுருணும் நல்லா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சிங்கன்னா அந்த கடாய்க்கு கரெக்டாக இப்போ உள்ளே வச்சு செட் பண்ணிடுங்க செட் பண்ணி சைட்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல கேப் எதுவுமே இல்லாமல் செட் பண்ணி விட்டுடலாம் செட் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட போகிறோம் மறுபடியும் கொஞ்சம் உப்பும் இப்போ இந்த பேனை ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக உப்பி இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறுபடியும் ஒரு முப்பது நிமிஷம் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டாதான் பன் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதுக்காக தான் இதை செய்கிறோம் பறவை ஆயிடுச்சு பாருங்கள் லைட்டாக உப்பி வந்திருக்கு இது மேலே கொஞ்சமாக வெண்ணெய் தேய்ச்சிக்கலாம் ஒரு ப்ரஷ் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுருங்க வெண்ணெய் நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் என்ன ஆகும்னா நல்ல க்ளாஸி லுக் கொடுக்கும் வெந்து வரும்போது நல்ல பளபளன்னு இருக்கும் மேலே அதுக்காக தான் இப்படி வெண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக வெள்ளெள்ளு போட்டுக்கலாம் வெள்ளெல்லு நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இந்த ப்ரெட்டோட நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பிரெட் மாதிரி இருக்கிற இந்த பன் செய்யும் போது பார்க்குறக்கே அழகாக இருக்கும் அதனால தான் இதை வந்து இது மேலே வெள்ள தூவி விடுறோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால வெள்ளை எள்ளு நம்ம சாப்பிடலாம் சரி இப்போ இந்த இது ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ஒரு தவா லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பேனை அது மேலே வச்சு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இதில் இந்த பேன் மூடியில் ஏதாவது ஓட்ட இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு வந்துருக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்யலான்னா அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம் நல்ல குக்காய் வந்துடும் குக்காய் வந்துருச்சு இப்போ எடுத்து இதை ஆகிறதுக்கு ஒரு ஒயர் ராக்ல வச்சிடுறேன் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது நம்ம இதில் வெறும் நம்ம ஹோம்மேட் ஈஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பட்டர் இல்லை அப்புறம் சோடா இல்லை எதுவுமே நம்ம இதில் சேர்த்தல கடாயில் வச்சு தான் நம்ம வந்து இதை செஞ்சுருக்கோம் ஸோ இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணி உள்ளே காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம செஞ்ச இந்த பண்ணுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ளே நல்ல வெந்து வந்திருக்கு நம்ம வெறும் பேனில் வச்சு தான் குக் பண்ணோம் ஸோ இந்த சாஃப்ட் பண்ணை நம்ம செஞ்ச ஹோம்மேட் ஈஸ்ட் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்ப மறக்காதீங்க நம்ம சேனலில் வேறு ரெசிபீஸும் நிறையா போட்டிருக்கோம் ஹோம்மேட் வினிகர் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம் நிறையா சாஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் மறக்காமல் நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஸஸ் அப்புறம் வினிகர் இதெல்லாம் நம்ம வீட்லேயே செய்கிற மாதிரி எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன் நிறைய ஸ்வீட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஜோனட்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த முறை இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்